அனைவருக்கும் வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா 1 நவம்பர் 2025 இப்போ ஈவினிங் டைம் போயிட்டுருக்கு. இந்த சார்ட்டில் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து நமக்கு ஜெனரேட் ஆகிட்டு வரும். ஸோ இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் தான். நமக்கு கேண்டில் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ, பிரேக் அவுட் ஆன இமீடியட்டாக நமக்கு சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். சிக்னல் மார்க்கெட் ட்ரெண்டை ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி, அதாவது எல்லாருக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும். இப்போ ட்ரெண்டு சேஞ்ச் ஆயிடுச்சு, க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நம்ம இப்போ க்ரூட் ஆயில் ஒரு பையிங் ட்ரெண்டில் இருக்குது, பை பண்ணலான்ற மாதிரி ஒரு பேசிக்கான ஐடியா பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். என்ட்ரி பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டாக ஒயிட் கலர் லைன் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை, கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் என்ட்ரி பாயிண்ட். மேலே இருக்க க்ரீன் கலர் லைன் ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க ரெட் கலர் லைன் முக்கியமான ஒரு லைன், ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி பேசிஸில் இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து கேண்டிலுடைய மூமெண்ட்டை பார்த்துட்டே இருக்கும். ஒரு செகண்ட் பிரேக் அவுட் ஆகுதான்னு பார்க்கும். ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணிருச்சு அப்படின்னா நமக்கு இமீடியட்டாக லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக சிக்னல் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும். இந்த சிக்னல் பார்த்து ஜஸ்ட்டு ஆர்டர் மட்டும் உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் போடுறது தான் உங்களுடைய வேலையாக இருக்கும். இதில் வந்து கால்ஸ் ஜெனரேட் ஆகிடும், அந்த கால்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் வந்து போடணும். ஸோ நமக்கு கால் பார்த்திங்கன்னா 6532 என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டாரட் வந்து 6548.33 இருக்குது, 16 பாயிண்ட் இருக்குது. ஸோ 17 பாயிண்ட் வந்தால் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் டாரட்டை தாண்டும், ஓகேங்களா? அப்போ தான் ஒரு பிரேக் அவுட் மாதிரி கிடைக்கும். ஸோ 17 பாயிண்ட் ரீச் அவுட் ஆகுதா, மார்க்கெட் வந்து அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகுதான்றது தான் வெயிட் பண்ணி பார்க்க போகிறோம். செகண்ட் டாரட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ஒப்பீனியன், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மார்க்கெட் இன்னும் போகும்னு நினச்சிங்கன்னா மட்டும் செகண்ட் டாரட் வந்து நாங்கள் எய்ம் பண்ண சொல்லுவோம். ஃபஸ்ட் டாரட் வந்து கான்ஸ்டண்ட்டாக பண்ணலாம், தொடர்ச்சியாக பண்ணலாம், ஒரு சேஃப் ட்ரேடாகவும் உங்களால் பண்ணிக்க முடியும். ஒரு மந்த்தில் பார்க்கும்போது ஃபஸ்ட் டாரட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அதே செகண்ட் டாரட்டுங்கையில் என்னாகும் அப்படின்னா, நமக்கு வந்து 1 மந்தில் நமக்கு நிறையா டைம் செகண்ட் டாரட் அச்சீவ் ஆனாலும் சம்டைம்ஸ் என்னாகும் அப்படின்னா ஃபஸ்ட் டாரட் ரீச் ஆகியுமே நம்ம வந்து எண்டப்பில் பார்த்தோம் அப்படின்னா லாஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ உங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து மார்க்கெட் இன்னும் மேலே போகும்னு தெரிஞ்சால் மட்டும்தான் செகண்ட் டாரட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹெவி வாலட்டைலாக இருக்கக்கூடியது. நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் கேப்லேயே பாருங்கள், அவ்வளோ வாலட்டைல்ன்றனால தான் டார்கெட் ஒன்று ரொம்ப ஈஸியாக பிரேக் அவுட் பண்ணி 6552, அதாவது 20 பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 20 பாயிண்ட் மூமெண்ட் வித்தின் 3 மினிட்ஸ்க்குள்ளக்க ரீச் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல், இந்த மாதிரி ஒரு சார்ட் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா ஜஸ்ட் இதை வாட்ச் பண்ணிவிட்டு இதில் வர கால்ஸ் பார்த்து உங்களால் ட்ரேட் பண்ண முடியும், இன்ட்ராடேக்கு இது நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேன் மட்டும் ஒரு மெசேஜ் அனுப்புங்க, நாங்கள் பிளான்ஸ் டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இது சப்ஸ்கிரைப் பண்ணுற மூலிமா டெய்லி இந்த வீடியோ சும்மா பார்க்குறீங்களா, இந்த மாதிரி சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறீங்க, அதில் கால்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜெனரேட் ஆகிட்டு வரும். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் மட்டும் போட போகிறீங்க. இந்த சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க. தேங்க்யூ.